வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ பியூட்டி கார்னர் எபிசோடில் மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோடு வந்திருக்கேன். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எப்படி டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது தான். ஸோ அகெயின் ஐ ஹாவ் மை மாடல் நிஷா ஹியர். ஸோ இந்த எபிசோடில் மூணு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் காட்ட போகிறேன். அதில் என்னென்னா, ஒன்று சாரி யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து துப்பட்டா யூஸ் பண்ண போகிறோம். துப்பட்டா இஸ் கைண்ட் ஆஃப் எத்னிக் ஸ்டைல் துப்பட்டா, அண்ட் ஒன் மோர் இஸ் ஸ்டோல். ஸோ மூணு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ராப் பண்ண போகிறோம், இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டை இன்னும் எப்படி அழகாக கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹியர் ஐ ஹாவ் அ ஸ்டோல். இந்த ஸ்டோல் வந்து சாதாரண ஒரு சிந்தட்டிக் ஸ்டோல் தான். பாந்தினி டிசைன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டோல் யூஸ் பண்ணி இந்த அவுட்ஃபிட்க்கு ஒரு ஷ்ரக் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷ்ரக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த பேட்டர்னுக்கு ஒரு சேஃப்டி பென், ஒரு கிளிப் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நாட் தான். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். துப்பட்டாவோட ரெண்டு கார்னர்ஸ் அண்ட் மிடில் ஆஃப் துப்பட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இவங்களுக்கு, ஸோ துப்பட்டாவோட மிடில் பார்ட் அவங்களுக்கு பேக் சைடில் இருக்குது, அண்ட் அது ட்ரா பண்ணிவிட்டு துப்பட்டாவோட ரெண்டு கார்னர்ஸ், ஐ ஹாவ் டூ கார்னர்ஸ். ஸோ இதை வந்து நான் இப்போது டை பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு டூ நாட்ஸ் இஸ் இனாஃப். எஸ், நல்லா டைட்டாக டூ நாட்ஸ் போட்டுட்டு ஸோ அவங்களோட நெக்கில் ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த துப்பட்டாவோட ரெண்டு கார்னரில் நம்ம நாட் போட்டிருக்கோம். ஸோ அதர் டூ கார்னர்ஸில் இருக்கிற இந்த லேஸ் விசிபிளாக தெரியணும். அண்ட் பேக் சைட் ப்ளீட் பண்ணுன்னா ப்ளீட் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நான் இன்றைக்கி ப்ளீட் பண்ணுறேன், வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணல, பிகாஸ் ஷ்ரக் டைப்பில் லூஸாகவே விட்டுடலாம் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் ப்ளீட்டிங் மட்டும் பண்ணுறேன். அண்ட் ப்ளீட் பண்ணதை டக்இன் பண்ணிவிடுங்க. So now, here we are. So simple, 1 minute கூட இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் சிங்கிள் நாட் உங்களுக்கு ஒரு துப்பட்டாக ஒரு இமீடியட்டாக ஒரு ஷ்ரக்காக மாற்றிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த லுக் லுக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு எத்னிக் ஸ்டைல் துப்பட்டா. ஸோ இதை எப்படி பேர் பண்ணலாம், எப்படி ட்ரே பண்ணலாம் தான். ஸோ ஃபர் தஸ் நான் ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக ஆன் டு த ரைட் சைட். ஸோ ஷோல்டரில் சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் ஸோ துப்பட்டாவோட அதர் சைட் ரேப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கார்னரை பேக் சைட் போகிற மாதிரி ஒரு ஃபோல்ட், சின்ன ஃபோல்ட், ஜஸ்ட் அ ஃபோல்ட் இஸ் எனஃப். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வச்சுருக்க இந்த ப்ளீட்டோட பின் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு க்ராஸாக வேணும், பாயிண்ட்ஸ் எங்கே வரணும் அப்படின்றது இட்ஸ் யோர் விஷ். லென்த்துமே உங்களோட கார்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பின் பண்ண வேண்டாம். ஸோ பின் பண்ணாமல் இருந்தால் ஃப்ளோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வேணும்னா யூ கேன் ஆட் ப்ளீட்ஸ், இல்லை லேயர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணி விடுங்க. ஸோ இதில் இன்னொரு மாதிரி என்ன ஸ்டைல்ஸ் கொண்டு வரலாம்னா, ப்ளெயின் கோல்ட் பிளேட்டட் ஒரு வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணும்போது ப்ளீட்ஸை கொஞ்சம் செப்பரேட் ப்ளீட்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம். ஆர் ஏதாவது ஃப்ளாரல் பெல்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஈவன் லெதர் பெல்ட் கூட யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அப் டு யுவர்ஸ். அண்ட் எஸ், திஸ் த ஸ்டைல். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டைல் யூஸிங் சாரி. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் யூஸ் பண்ணி ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் சாரியோட பார்டர்ஸ் மட்டும் ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டிங்ஸை செட் பண்ணிவிடுவோம்.
ஆஸ் யூஸ்வல் ஒரு சாரீக்கு எப்படி ப்ளீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஸோ லென்த் இட்ஸ் யோர் விஷ். அண்ட் ஷோல்டரில் செக்யூர் பண்ணிடலாம். அண்ட் நவ் சாரியோட அதர் எண்ட் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபுல்லாக. யூஸ்வலாக சாரி எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே ப்ளீட் பண்ணுவோம். வேஸ்டில் மட்டுமே ரெண்டு சைட் ப்ளீட்டிங்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளீட்டிங் சைட்ஸ் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டிங் வேஸ்டில் வைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ளீட்டிங்ஸ் முடிஞ்சதும் பேக் சைடில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு டக்இன் பண்ணிடலாம். ஸோ டக்இன் பண்ணுறது இந்த பொசிஷன்லேருந்து பண்ணாலும் இட்ஸ் ஃபைன், ஆர் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி பண்ணாலும் தட்ஸ் மோர் தேன் ஃபைன். ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன் த அதர் சைட், ஸோ அங்கே டக்இன் பண்ணதுக்கப்புறம் யூல் பி ஹேவிங் திஸ் மச் சாரி பேலன்ஸ். இதையும் ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ப்ளீட்டிங். பேலன்ஸ் எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அது மொத்தமாக ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ப்ளீட்டிங் இஸ் டன் டக்இன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ப்ளீட்டிங்ஸ் ரெண்டு டக்இன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பல்லும் எந்த அளவுக்கு லோவாக இருக்கோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ சேம் இதுக்கும் வேஸ்ட் பெல்ட், பிளெயின் கோல்ட் பிளேட்டட் வேஸ்ட் பெல்ட் அந்த மாதிரி பேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன் மோர் டிப், ப்ளீட்டிங்ஸ் அயன் பண்ண வேண்டாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அயன் பண்ணியிருக்காங்க. ப்ளீட்டிங்ஸ் அயன் பண்ணால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஒரு நேச்சுரலான பர்ஃபெக்ட் சாரி லுக் இருக்காது. ஸோ டோன்ட் டூ தட். நேச்சுரலான ப்ளீட்டிங்ஸ்க்கு எப்படி வருதோ அப்படியே விடுங்க. ஸோ வாக் பண்ணும்போது அதோட ஃப்ளோலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படியே இருக்கட்டும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஸ்டைல். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, எல்லோரும் எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்துட்டே இருங்க. புது புது டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ், ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாமே புதுசாக கொண்டு வரேன். ஸோ டில் தென் கீப் வாட்சிங் ஆதான் தமிழ். தேங்க்யூ.